ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு நேஷனல் ஃபுட்ஸ் டிவி. இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தனலட்சுமியை பற்றியும், அதுக்கப்புறம் மகேஸ்வரி அண்ட் மைனாக்குள்ளே ஒரு சண்டை நடந்திருக்கு, அந்த சண்டையை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து தனலட்சுமி இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு அடுத்த திட்டம் என்னென்னா, ஸோ பிக் குக் வித் கோமாளிக்கு வந்து கோமாளியாக போகலான்ற மாதிரி ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. ஸோ எத்தனை பேர் தனலட்சுமியை கோமாளியாக பார்த்து ரசிக்க போகிறீங்களோ ரெடியாக இருங்கப்பா, தனலட்சுமி ஃபேன்ஸ் எல்லாரும் ரெடியாக இருங்க, கோமாளியாக வராங்களாம். அது கொடுக்க மாட்டேங்க, நீங்கள் கனவு காண்டுக்கிட்டே தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கோமாளி ஆசைப்படுறாங்க பார்த்துக்கலாம், ஆனால் இதில் கொஞ்சம் வருத்தம், ஜிபி முத்து கோமாளியாக இருக்கார்ல, அது கொஞ்சம் வருத்தம் இருக்குது போல தனலட்சுமிக்கு. ரெண்டாவது விஷயத்துக்கு நம்ம போயிடலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மகேஸ்வரிக்கும் மைனாக்கும் ஒரு சண்டை நடந்ததுல, என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மகேஸ்வரி வந்து மைனாவை பார்த்து கிரிஞ்சுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க போல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேஸ்வரி வந்து ஒரு பொம்மை இருக்குல்ல, அந்த நிப்பான் பிளாப்பின்ற பொம்மையை வந்து மகேஸ்வரி மைனா பெட்லேருந்து எடுத்திருக்காங்க போல. அது மகேஸ்வரியோட பொம்மை தான். ஸோ அது அவங்க போயிட்டதால அந்த பொம்மையை வந்து துருன்னு பேர் சொல்லி நம்ம மைனா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா, அங்கே பெட்டில் வந்து ஒரு 6-7 பொம்மை இருக்கும். மைனாவோட பெட்டில் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சாமி, கங்கா, யமுனா, சரஸ்வதின்ற மாதிரி வச்சு, ஸோ அது கூட ஒரு லவ் ஸ்டோரிலாம் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க மைனா. அந்த பொம்மையை அதில் ஒரு பொம்மையை எடுத்தோடனே மகி அந்த பொம்மையை எடுத்துட்டு வச்சிருவில அப்படின்ன மாதிரி சடனாக சொல்லியிருக்காங்க போல. உடனே மகேஸ்வரி பொங்கி எழுந்து போயிட்டு கிரிஞ்சு மாதிரி நேத்து தான் ரக்ஷிதா எடுத்துகிட்டு போனதுக்கு கிரிஞ்சுன்னு இப்படிலாம் பேசுகிற மைனான்ற மாதிரி, நீ தான் ஃபைனலுக்கு லாக்கி இல்லை, இந்த மாதிரி ஏதோ வார்த்தைகள்லாம் விட்டு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க போலக்குது நம்ம மைனாவை. ஏன் அப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு வந்து, ஸோ ரக்ஷிதா வந்து அந்த பிளாபி பொம்மை அவங்க எவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்கன்றது தெரியும். அந்த பிளாபி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனது மைனாக்கு தெரியாது போல. ராபர்ட் மாஸ்டர் இந்த மாதிரி மாலைலாம் போட்டு அந்த பிளாபிலாம் எடுத்துகிட்டு வந்து வரவேற்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, நேற்று நைட்டு அந்த கேமரா நைட்டு தூங்குற டைமில் மைக்கை எடுத்து வச்சுட்டு பேசியிருக்காங்க போல நம்ம மைனா. என்னன்னா, ஸோ ரக்ஷிதா அந்த மாதிரி பிளாபிலாம் எடுத்துகிட்டு போனாலுமே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க போல. கிரிஞ்சின் மாதிரி அவங்க எதுவுமே சொல்ல, காமனாக சொல்லியிருக்காங்க போல. ஸோ அதை மகேஸ்வரி வந்து கிரிஞ்சின் மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, ஸோ மகேஸ்வரிக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டானா, ஸோ அவங்க வந்து பொம்மையை ரக்ஷிதாவோட ஃபீலிங் எடுத்துகிட்டு போகிறாங்க, அந்த ஃபீலிங்ஸை இவங்க அவுட் பண்ணுற மாதிரியும், இவங்களுக்கு வர ஃபீலிங்ஸை மற்றவங்க யாரும் காய்ப்பு, அவங்களுக்கு வந்தால் ரத்தம், இவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி மாதிரி, ஸோ அப்படி பண்ணுற விதம், சாரி, அவங்களுக்கு தக்காளி சட்னி, இவங்களுக்கு ரத்தம் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ரக்ஷிதா எடுத்துகிட்டு போன பொம்மையை கலாய்க்கிறாங்க, அதே இவங்க பொம்மையை எடுத்தால் டென்ஷன் ஆகிறாங்க, அந்த மீனிங்கில் நம்ம மகேஸ்வரி புரிஞ்சிட்டு இருக்காங்க. பட் மகேஸ்வரி இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. ஸோ அதில் வந்து 2-3 இடத்துல என்னை பற்றி பின்னாடி பேசியிருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா, இதுதான் சுச்சுவேஷன்ன்ற மாதிரி மகே இறங்கி செஞ்சு ஃபைங்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வெளியே கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்ணும்போது மைனா தெளிவாக சொல்லிடுறாங்க, நான் இப்படி தான் மகி சொன்னேன், நான் கிரிஞ்சின்லாம் சொல்ல, காமனாக சொன்னேன், அதை வந்து நீ நேத்தே கேட்டிருக்கலாம்ல அப்படி ஏன் சொன்னன்ட்டு, நான் வந்து அப்படி நீ இப்போ கூட பிளேட்டை மாத்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி மகேஸ்வரி கேட்குறாங்க. என்ன பிளேட்னா, நீ அப்படி நினைச்சிட்டு கூட நான் இப்படி காமனாக சொன்னேன்ற மாதிரி பிளேட்டை மாத்திருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தான் மைனாகிட்ட சொல்கிறாங்க. நீ ப்ரீ ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு பேசாத, அப்படிலாம் பேசாத அப்படின்ற மாதிரி மைனாவோட வாதமாக இருக்குது. எனக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸோ மகேஸ்வரி வந்து ஏதோ மைனா பின்னாடி பேசியிருக்காங்க போல், அதுக்கு கரெக்டான சுச்சுவேஷன் மாட்டிக்கிச்சுன்னு வச்சு செஞ்சு விட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் அதில் வந்து ஃபீலிங்ஸ் அவுட் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அப்படி தெரியல. மைனா எந்த மீனிங்கில் சொன்னாங்கன்றது நம்ம அந்த சீனை பார்த்தா தான் தெரியும். நம்ம பார்க்காம அந்த விஷயத்தை நம்ம பேச முடியாது இல்லையா. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, மைனா தரப்பு நியாயம் இருக்குதா தான் எனக்கு தோணுது. ஸோ மகேஸ்வரி வந்து வச்சு செஞ்சு விட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன்.